திருப்பதியில் 5 வயது சிறுவன் கடத்தப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு போலீசார் கடத்திய பெண்ணை அடையாளம் கண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? கடத்திய பெண்ணை அடையாளம் கண்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? விவரங்கள் என்ன? திருப்பதியில் 5 வயது சிறுவன் கடத்தப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு போலீசார் கடத்திய பெண்ணை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராவில் பெண்ணின் உருவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்பொழுது சிசிடிவி காட்சியின் உதவியோடு கடத்திய பெண்ணை போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தகவல் தெரிந்தவர்கள் போலீசுக்கு தெரிவிக்க வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார்கள். திருப்பதி கோவில் அருகே 5 வயது சிறுவன் கடத்தப்பட்ட நிலையில் போலீசார் சிறுவனை தேடி வந்த நிலையில் தற்பொழுது சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு கடத்திய பெண்ணை போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். தகவல் தெரிந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்கும்படியும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். சிறுவனை பெண் ஒருவர் கையை பிடித்து அழைத்து செல்லும் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் போலீசார் கடத்திய பெண்ணை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். திருப்பதியில் 5 வயது சிறுவன் கடத்தப்பட்ட நிலையில் அவர்களின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் போலீசார் சிறுவனை தீவிரமாக தேடி வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு கடத்திய பெண்ணை போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். மேலும் தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையினருக்கு தெரிவிக்க பெற்றோர்கள் மற்றும் போலீசார் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஜெயக்குமார், முழு விவரங்கள். திருப்பதி தாமிநாடு பகுதியை சேர்ந்தவர் வெங்கட்ரமணா. இவர் ஏழுமலையான் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நெற்றியில் நாமம் விட்டு பக்தர்கள் வழங்கும் சில்லறையை பெற்றுக்கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார். அவ்வாறு வழக்கம் போல் நேற்று வெங்கட்ரமணா கோவில் சுற்றுப்பகுதியில் உள்ள பக்தர்களுக்கு நாமம் விட்டுக் கொண்டிருந்த நிலையில் அங்கு மாட வீதியில் அவருடைய மகன் 5 வயது கொண்ட மகன் கோவர்தன் ராயலும் வந்து விளையாடு கொண்டிருந்தார். அவ்வாறு விளையாடு கொண்டிருந்த நிலையில் நேற்று மாலை திடீரென கோவர்தன் வந்து காணாமல் போனார். அவர் எங்கு போனார் என்று தெரியாத நிலையில் இரவு முழுவதும் வெங்கட்ரமணா தேடி வந்த நிலையில் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் திருமலையில் உள்ள 2வது நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு பதிவு செய்து தேவஸ்தான கட்டுப்பாட்டு அறையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது அங்கு வந்து 5:45 மணி அளவில் கோவில் சுற்றுப்பகுதியில் கோவர்தனை ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த மொட்டை அடித்து சென்ற ஒரு பெண் ஒருவர் கையை பிடித்து அழைத்து செல்வது தெரிய வந்தது. மேலும் திருமலையில் உள்ள பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 6:15 மணிக்கு திருப்பதிக்கு செல்லும் பேருந்தில் அவர் அந்த சிறுவனை அழைத்து சென்றதும் 7:15 மணிக்கு திருப்பதி பேருந்து நிலையத்தில் இறங்கியதும் பதிவாகி இருந்தது. ஆனால் மேற்கொண்டு அந்த பெண் அந்த குழந்தையுடன் எங்கு சென்றார் என்று தெரியாத நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை வெளியிட்டு அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் தேடி வருகின்றனர். அந்த பெண்ணுடன் உள்ள அந்த குழந்தையை யாராவது கண்டால் போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசார் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.